சிங்கப்பூரின் கிழக்கு மேற்கு ரயில் சேவையில் ஏற்பட்ட தடங்கள் வார கடைசி வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சீரான போக்குவரத்து முறைக்கு பெயர் பெற்ற அந்நாட்டில் திட்டமிடப்படாத மிக நீண்ட ரயில் சேவை தடங்களாக இது விளங்குகிறது. செப்டம்பர் 25 தொடங்கிய அந்த பிரச்சினை 4 நிலையங்களை உட்படுத்தியுள்ளது. 12 வயது மாணவர்களுக்கான அரசாங்க பொதுத் தேர்வுகள் தொடங்கியுள்ள இந்நேரத்தில் ரயில் சேவையில் தடங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அதற்காக ரயில் பயணிகளிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்ட சிங்கப்பூர் போக்குவரத்து அமைச்சர் சி ஹோங் தான் இது ஒரு சவாலான பணி என்பதை ஒப்புக்கொண்டார். பழுதடைந்த தண்டவாளத்தை பழுது பார்க்கும் பணியில் பொறியியலாளர்களும் தொழில்நுட்ப பணியாளர்களும் 40 மணி நேரங்களாக ஈடுபட்டுள்ளனர். செப்டம்பர் 30 சேவையை முழுமையாக வழக்கத்திற்கு கொண்டு வர ரயில் சேவை நிறுவனமான SMRT உறுதியளித்துள்ளது. சிங்கப்பூரின் 6 மில்லியன் மக்களில் பெரும்பாலோருக்கு வேலைக்கு செல்வதற்கும் பள்ளி செல்வதற்கும் விரைவான மற்றும் மலிவான போக்குவரத்து முறையாக உள்ளூர் ரயில் சேவை விளங்குகிறது.